ஆதிக்கும். எனவே இதை சரி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி. மாண்புமிகு அவைத்தலைவருக்கு வணக்கம். 2024 ஆம் ஆண்டுக்கான நிதி மசோதாவில் உரையாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கியமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்மையில் ஜனவரி 26 குடியரசு நாள் அன்று எமது கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டில் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு ஒன்றை நடத்தினோம். 10 லட்சத்திற்கு மேலானவர்கள் பங்கேற்ற அந்த மாபெரும் மாநாட்டில் எமது தமிழ்நாடு முதல்வர் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள். அதில் 33 தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றினோம். அவற்றில் ஓரிரு தீர்மானங்களை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். GST வரி விதிப்பை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்பது ஒரு தீர்மானம். நிதி பகிர்வில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது இன்னொரு தீர்மானம். இந்த 2 தீர்மானங்களும் மிக முக்கியமானவையாக நான் கருதுகிறேன். GST சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் மூலம் பல்வேறு வகையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். மாநில அரசுகள் இதனால் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. GST வரி இழப்பால் மாநில அரசுகளுக்கு ஏற்பட்ட வரி இழப்பை ஈடு செய்வதற்கு இழப்பீடு தருவதாக சொல்லி அது 2020 ஆம் ஆண்டோடு நிறுத்தப்பட்டு விட்டது. இதனால் மாநில அரசுகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன. மேலும் கூடுதல் வரியை செஸ் மற்றும் சர்சார்ஜ் போன்ற வரி விதிப்பை விதித்து அதன் மூலம் மாநில அரசுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்திய ஒன்றிய அரசு GST வரி விதிப்பை திரும்ப பெற்றுக்கொண்டு மாநில அரசுகளை கலந்து பேசி மாற்று வகையிலான வரி விதிப்பு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று இங்கே நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நிதி பகிர்வு குறித்து நிதிக்குழு பரிந்துரை செய்து வருகிறது. 14வது நிதிக்குழு மாநில அரசுகளுக்கு 42% நிதியை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று கூறியது. 15வது நிதிக்குழு மாநில அரசுகளுக்கு 41% மொத்த வரிவாயில் நிதியை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறது. ஆனால் மொத்த வரி வருவாயில் இன்டிவிசிபிள் டாக்ஸஸ் என்கிற அந்த வரியை இந்திய ஒன்றிய அரசு முழுமையாக எடுத்துக்கொண்டு எஞ்சிய வரி வருவாயில் 35% 14வது நிதிக்குழு, 30% 15வது நிதிக்குழு என்கிற அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதியை பகிர்ந்தளித்திருப்பது மிகப்பெரிய மோசடியாகும், ஓரவஞ்சனையாகும். எனவே இந்த 16வது நிதிக்குழுவில் நீதியை நிலைநாட்டக்கூடிய வகையில் மாநில அரசுகளுக்கு நேர்மையான முறையில் நிதியை பகிர்ந்தளிக்க வேண்டும். குறிப்பாக மாநில அரசுகள் தங்களுடைய தற்சார்பை இழந்திருக்கிற நிலையில் 75% அந்த வரி வருவாயில் அவர்களுக்கு நிதியை பகிர்ந்தளிப்பதற்கு ஏற்ற வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதை மீண்டும் இங்கே பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஒப்புகை சீட்டு 100 விழுக்காடு இணைக்கப்பட வேண்டும். அதனை எண்ணி பிடித்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் மிக முக்கியமானதாகும். அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் இந்திய ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோளாக விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே மதம் என்கிற கொள்கைகளை முழங்கி இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் இந்திய ஆட்சியாளர்கள், இன்றைய ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார்கள் என்பது வேதனை அளிக்கிறது. ஆனால் எதிர்கட்சிகள் நாட்டை பிளவுபடுத்துவதாக குற்றம் சுமத்துவது எந்த வகையிலும் ஏற்புடையதில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கட்டுரையில் குறிப்பிடுகிறார், வடக்கு தெற்கு என்கிற பாகுபாடு வளர்கிறது. ராஜாஜி என்கிற ராஜகோபாலாச்சாரியார் அவர்களே இந்த கவலையை பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்று அன்றைக்கே புரட்சியாளர் அம்பேத்கர் தமது கவலையை பதிவு செய்திருக்கிறார். அந்த நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு செயல்பட்டு வருவது இந்திய ஒன்றிய அரசுதான் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள், கற்பூர் தாக்கூர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அதே போல சமூக நீதி காவலர்களாக தமது வாழ்வை ஒப்படைத்துக் கொண்ட சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களுக்கும், புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்களுக்கும், காஞ்சிராம் அவர்களுக்கும் பாரத ரத்னா விருது அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ திலேஸ்வர் காமத்ஜி.